வணக்கம். நிறைய பேர் வந்து நான் தந்திர சாதனா பண்ணலாமா, அதனால நான் குடிக்கலாமா, மாமிசம் சாப்பிடலாமா, பல பெண்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க தந்திராவுடைய தெளிவா புரிஞ்சுக்கணும். தந்திரான்றது வந்து இட் இஸ் நாட் அ டெக்னிக், இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். ரெண்டாவது விஷயம் வந்து தந்திரா வந்து ஏன் செக்ஸ வந்து யூஸ் பண்ணுதுன்னா, செக்ஷுவாலிட்டியில வந்து உங்களுக்கு வந்து வோர்டெக்ஸ் வந்து திறக்கும், பேபியோட வோர்டெக்ஸ் வந்து திறக்கும். அதை திறக்கும் பொழுதுதான் அந்த விஷயத்த நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா அது யூஸ் பண்றதுக்கு எப்படின்னா, நீங்க எஜாக்குலேட்டே பண்ணாமல் நீங்க வந்து உடலுறவு கொள்ள வேண்டும். அது பெண் எவ்வளவு வாட்டி வேணா வந்து போகம் பண்ணலாம், ஆனா நம்ம போகம் பண்ணும்போது பெண்ணை தெய்வமாக பார்க்க வேண்டும், தென் பெண்ணை தேவியாக பார்க்க வேண்டும். நாம எஜாக்குலேட் பண்ணாம ஒரு 200 ஸ்ட்ரோக்கு, 300 ஸ்ட்ரோக்கு, 500 ஸ்ட்ரோக்குன்னு பண்ணும்போதுதான் தந்திராக்கு நாம குவாலிஃபையே ஆகும். அதனால இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தந்திர சாதனா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வில்லு ஸ்ட்ராங்கா இல்லாம, நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாம பண்ணும்போது அது குழந்தையா வரும், அபார்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால பல பாவங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த செல்ஃப் கண்ட்ரோல் வரலன்னா கண்டிப்பாக செய்யாதீர்கள். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க கஞ்சா தண்ணி அடிக்கும் போது உங்களுடைய விஷுவல் கார்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா ஆகும். ஆனால் அதே விஷுவல் கார்டெக்ஸ வந்து நீங்க பிராணாயாமம் பண்ணி அதை வந்து சித்தி பண்ணி கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நாடி சித்தி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய விஷுவலைசேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு நீங்க ஆல்கஹால், கஞ்சா தண்ணி குடிக்க தேவையில்லை. மூன்றாவது விஷயம் வந்து அந்த யோனிய பார்த்த உடனே, பெண் உடம்பை பார்த்த உடனே போகம் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட் போய் யோகம் பண்ணணும்ன்ற ஆட்டிடியூட் வரணும். இப்ப உதாரணத்துக்கு 108 வாட்டி ஜபம் சொல்றீங்க, அந்த யோனியோ லிங்காவை பார்த்து ஜபம் 108 வாட்டி சொன்னீங்கன்னா இமீடியட்டா சித்தி ஆயிடும். அது பேர் யோனி தந்திரான்னு பேர், அது பேர் குப்த சாதன தந்திரான்னு பேர். அதுக்கப்புறம் அதுல வந்து பஞ்சமகால் பூஜா, கண்டமண்ட பூஜா, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் லெவல்ஸ் இருக்கு. அதனால தந்திரா வந்து புக்கை பார்த்தோ சினிமாவை பார்த்தோ கத்துக்க முடியாது. அதுக்கு குரு அனுபூதி வேணும், குருவோட அனுகிரகம் வேணும். அது தன்னால அமையக்கூடியது, அதை புரிந்தவர்கள் மிகவும் கம்மியான பேர். தந்திரால வந்து சஃப் சாதன் இருக்கு. சஃப் சாதன்னா லிட்டரலா டெத் வோர்டெக்ஸ திறந்து அந்த டெத்தை ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, ஆனா அந்த பிசிக்கல் பாடியை விட்டு வெளியில வராம இருக்கிறது தான் சௌ சாதன். அதனால நீங்க வந்து அந்த சவசாதன் பண்ணும்போது, அந்த பணத்து மேல உட்கார்ந்து பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த டெத் ஓட்டெக்ஸ் திறக்கணும். திறந்ததுன்னா லிட்டரலா நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி பிச்சுக்கிட்டு போயிடும். அதாவது அந்த டெத் ஓட்டெக்ஸ் அப்படியே இழுக்கும். டெத் ஓட்டெக்ஸ் வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும், அதாவது கீழே இருந்து அப்படியே மேல உறிஞ்சும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க கண்டிப்பா உங்களுடைய வில்லு ஸ்ட்ராங்கா இருக்கணும், நியமா ஸ்ட்ராங்கா இருக்கணும், மந்த்ரா ஸ்ட்ராங்கா இருக்கணும். சும்மா ஒரு உடம்ப வச்சுட்டு அது மேல ஏறி உட்கார்றதுனால உங்களுக்கு சவசாதன் வந்து சித்தி ஆயிடாது. அதனால இத புரிஞ்சுக்கோங்க. இந்த சும்மா நான் தந்திரா பிராக்டிஸ் பண்றேன் சொல்றவங்க எல்லாம் வந்து புரியல. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து, இப்ப உதாரணத்துக்கு லோவர் ஸ்பிரிச்சுவல் சைக்கிக் அட்டாக் எல்லாம் வரும், அவர் கணக்கா வரும். அதை வந்து நீங்க யூ ஷுட் பி ஏபிள் டு ஓவர் கம். யூ கெனாட் ஓவர் கம் சைக்கிக் அட்டாக் எல்லாம் வித்தவுட் கவச்சம், வித்தவுட் யமா அண்ட் நியமா. அதனால இது தந்திர சாதனாவை பத்தி ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க. இதனால சும்மா இது விளையாட்டு இல்லை, நார்மல் பீப்புள் இதை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. வேற ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு இந்த வீடியோ வழியா ஆன்சர் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள், எனக்கு டைம் இல்ல, சாதனா பண்றதுக்கு தான் டைம் இருக்கு. நிறைய பேர் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணதுனால்தான் நான் பேசுறேன். இது வந்து ஈ ஆசனம் மாதிரி, நீங்க எப்படி எங்கிட்ட நேரடியா பார்த்து கேட்க முடியாதோ அது அப்படியே நீங்க கேட்டுக்கலாம். இதுக்கு எந்த காசும் கிடையாது, எந்த டிஸ்கோர்ஸும் தேவையில்லை, நீங்க எந்த ஒரு ஃபாலோவிங்கும் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ல உங்க ஆத்மா லெவலுக்கு புரிஞ்சதை பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் மட்டும் எழுதி அனுப்புங்கள், கண்டிப்பாக ஆன்சர் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.